அகிலன், இது எல்லாரும் சொன்ன மாதிரி மேக்கிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபில்ம். அது நம்ம நிறைய அப்படி சொல்லியிருக்கோம். பட் என்னன்னா, இது பல பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கே தெரியாது, இது நடக்குமா. இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவோம், இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது, ஷிப் கிடைச்சா வந்து பேக்ட்ராப் கிடைக்காது, பேக்ட்ராப்னால அந்த ஷிப் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதுக்கு பர்மிஷன் மிஷன்லாம் கிடையாது. அது ஏதோ நம்ம ப்ரொடியூசர் வந்து மனசு வச்சதுனால சில விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆச்சு. ஸோ மேக்கிங்க்கு ரொம்ப கஷ்டமான ஒரு படம் அது. நீங்கள் இன்னைக்கு திரையில் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். இவ்வளோ தூரம் அதை வந்து முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு படமாக அதை வந்து பண்ணியிருக்கோம்னா எங்கள் டீம் மொத்தத்துக்கும் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அண்டு அங்கேருந்து வரணும்னா பாபு மாஸ்டர், அவர் இப்போ பேராண்மையிலேருந்து அப்போதுலேருந்து தெரியும், வண்டர்ஃபுல் மாஸ்டர். ரொம்ப ஒரு கூலாக இருப்பார், எதுவாக இருந்தாலுமே டென்ஷன் ஆகாமல் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பிஹேவ் பண்ணிட்டு, அந்த டைரக்டரோட ஒன்றி போய் இருப்பார் எப்போவுமே. அந்த ஒரு அப்போ தான் அது திரையில் தெரியும், ரெண்டு பேர் ஒரு கோஆர்டினேட் ஆனால் தான். தேங்க்யூ மாஸ்டர் விவேக். விவேக் வந்து பிசி சாருடைய செல்ல குழந்தை தான் அவர். அவர் எப்போவுமே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் விவேக் மேலே பிசி சாருக்கு எப்போவுமே இருக்கும், சம்மந்தமே இல்லை அகிலனுக்கும் அவருக்கும். ஆனால் ட்வீட் பண்ணியிருந்தார், அகிலனோட ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த விஷஸ்ன்னு ட்வீட் பண்ணியிருந்தார். அது வேற எதுவுமே காரணம் இல்லை, அவர் செல்ல பிள்ளைக்காக அந்த ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ பிசி சார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுலாம் வந்து அது வந்து அது பெரிய விஷயம். அது வந்து விவேக்கு கிடைச்சிருக்கு, ஒரு அயராத உழைப்பாளி, ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர். நிறைய நல்ல படங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம்னா அடுத்த படமும் எனக்கு விவேக் தான் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. வண்டர்ஃபுல் டெக்னீஷியன், கிரேட் ஃப்யூச்சர், யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். வயசு இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபராக வரக்கூடிய எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சிராக் மை பிரதர். ஏன்னா அண்ணனை கூப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா உண்மையாகவே அப்படி தான் இருப்பார், என்ன நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க, எதா இருந்தால் சொல்லுங்கள், இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பார். பட் அவர் வந்து திரையில் பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஷார்ட்டில் வந்து மானிட்டருக்கும் நேர்லேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பீங் அன் ஆக்டர் நான் அது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மோல்ட் ஆகிற விஷயந்தான். அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், வெரி வெரி இன்ஸ்பைரிங். அவருடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒரு மாடலாக இருந்து ஆக்டிங் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவருடைய லாங்குவேஜில் வந்து பெரிய ஹீரோ. அவர் இந்த படம் ஒத்துக்கிட்டு நமக்காக பண்ணுறதுன்றது வந்து தேங்க்யூ ஃபார் கிரேசிங் திஸ், தேங்க்யூ. ஸோ டெஃபினெட்லி யூ வில் பி த தமிழ் பீப்புள் வில் கீப் யூ க்ளோஸ் டு தேர் ஹார்ட்ஸ் ஃபார் ஷுர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். டைரக்டர் வேறு சொல்லிட்டாரு, எல்லாமே கிரே தான், ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை அப்படின்னு. ப்ரொடியூசருக்கு நல்லது அவர் சொன்ன. ஸோ பிரியா வந்து நான் அவங்களுடைய படங்கள் சிலது பார்த்துருக்கேன், தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஹீரோயின். ஸோ எந்த வித ஒரு ட்ரபுள் அந்த வகையில் இல்லவே இல்லை, புரிய வைக்கிறதுலையோ அவங்க புரிஞ்சுக்கிறதுலையோ. அழகாக ஒவ்வொரு படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க, நல்ல நல்ல படம் சூஸ் பண்ணுறாங்க. அகிலன் சூஸ் பண்ணதுக்காக நான் சொல்ல, நிறைய நல்ல படங்கள் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு படமும் பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் ட்ரிப்புள் ஆகிட்டே போகுது, கலக்குறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்கும். அண்டு நீங்கள் ப்ரொடியூசர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா, கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். டைரக்டர் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு. நாங்கள் அப்படி தான் ஒரு ஷிப்புக்கு போகும்போது உண்மையான கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தார். நாங்கள் எங்கள் டைரக்டரை பார்த்து, சார் ஹீஸ் த கேப்டன் ஆஃப் அவர் ஷிப்னா அப்போ நான் யார் அப்படின்னு இவர்கிட்ட அந்த இதை கொடுத்தா இவர் தூக்கி ப்ரொடியூசருக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் பாவம் வந்து சுந்தர் சார் வந்து இஸ் லைக் எ பிரதர்.
ஒரு நிறைய படங்கள் நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஸ்டண்ட்டாக அது வந்த ஒரு விஷயம். அண்ட் நிறைய லோட் கொடுத்துட்டோம். எந்த மாதிரி லோட் கொடுத்தோம்னா, முதல் படத்துலேயே வந்து எங்களுடைய காம்பினேஷனில் முதல் படத்துலேயே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸு, இவ்வளோ கஷ்டமான பர்மிஷன்ஸு, நிறைய ஒர்க் லோட் அவருக்கு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி கண்டிப்பாக இந்த படம் எந்த ட்ரபுளும் இல்லாமல் நடக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணார். எந்த அளவுக்கு லோட்னா, கண்டெய்னர் கண்டெய்னராக லோடு கொடுத்தோம் அவருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டெய்னர் கண்டெய்னராக உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் திருப்பி, கவலைப்படாதீங்க. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீம், ஹோல் ப்ரொடக்ஷன், அஜய் இட்ஸ் லைக் அ குட்டி பிரதர் ஃபார் மீ, லிட்டில் பிரதர், வெரி ஸ்வீட் ஹீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இங்கே கூடி இருந்து எங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அவ்வளோ வேலைகள் பார்த்துட்டு இருந்தார். பூஜா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்திருக்காங்க இந்த படத்தில், இன்றைக்கி இல்லை வரல அவங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஹோல் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் உண்மையாகவே இந்த படம் முதல்லே சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, இதை எடுத்து முடிக்கிறதுன்றது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். கல்யாண் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி பூலோகத்திலேருந்து நானும் அவரும் ஒரு ரிலேஷன்ஷிப், அது எப்படி ஃபார்ம் ஆச்சு என்னன்னே தெரியல, ஒரு வைப்பு தான், அது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் வந்து பூலோகம் ஸ்கிரிப்டில் வந்து ஜனாசாரே வந்து யோசிக்கிற ஒரு ஒரு தருணத்தில் வந்து அழகாக ஒன்று சொல்லி விடுவார், இந்த மாதிரி பண்ணலாம் சார் அப்படின்னு. அதை வெளியே கூட சொல்ல, எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு திறமைசாலி, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த திறமைகள்லாம் இன்னைக்கு அகிலன்லேயும் சரி பூலோகத்துலேயும் அந்த திறமைகள்லாம் இன்னைக்கு தீனி போட்டிருக்காரு. அவர் ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி, நல்ல சிந்தனையாளர், அண்ட் எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு உண்மையாகவே மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அவர். ஜனாசாருக்கு அப்புறம் நான் பார்க்கறது வந்து அந்த மாதிரி ஒருத்தர். அதையே வந்து ஜனாசார் அப்படியே ஹிட்டிங்காக சொல்லுவார், இவர் வந்து கொஞ்சம் கோட்டிங்லாம் கொடுத்து மசாலா பண்ணி மாஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவார். அவருக்கும் அவர் டீமுக்கும் வந்து நம்ம தமிழ் எல்லாருக்கும், ராஜேஷ்க்கு எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவர் பயங்கரமான ஒரு தோஸ்து வச்சுருக்காங்க, ஒரு சர்க்கிளில் ஒரு ஆலயமணி சார் எல்லாம். ஸோ அந்த சர்க்கிளுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா, ஐ மீன் நாங்கள் பார்த்துட்டோம் நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த தைரியத்தில் சொல்கிறேன், அந்த டீமுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்கு அதில். ஸோ கல்யாண் சார் அடுத்தடுத்து கலக்குங்க சார், வெயிட்டிங், உங்களுடைய சக்ஸஸை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற யாராவது ஹீரோ வச்சு பண்ணா கூட என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பேசுறேன் உங்களுக்காக, ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. தானியா, தானியா வந்து நான் படங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அவங்க கூட. தானியா ஏன் ட்ரெய்லர்ல இல்லைன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். தானியா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் படத்துல சொல்லக்கூடாது இல்லை சார், அது கூட சொல்லக்கூடாது இல்லை. ஆமாம், அதனால தான் அவங்களை ட்ரெய்லரில் யூஸ் பண்ணல. அவங்க கேரக்டர் வந்தால் அது வேறு எதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும், அதுக்காக மறைச்சி வச்சுருக்கோம். வரும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டடாக ஒரு நிச்சயம் ஒரு டேலண்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த டேலண்ட் வந்து ஃப்யூச்சரில் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் ஃப்யூச்சர் சாம். என்னுடைய எங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரெண்டாவது படம் வந்து அடங்கமாறு, அது டைரக்டர் சொன்ன மாதிரி தெரியாத ஹீரோவெல்லாம் இல்லை, ஹீரோக்கும் மேலே அவர் அடங்கமாறுல ஹீரோக்கும் மேலே வந்து வாசிச்சு கலக்கிட்டார் அடங்கமாறுவை. அதே மாதிரி தான் அகிலனும் பிச்சு பெடல் எடுத்துருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எப்படின்னா அவரே கொஞ்சம் இறக்கிப்பார் படத்துக்காக, சாங்கெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல படம் ஆர்ஆர் அதான் முக்கியம், ஒரு டைரக்டர் மாதிரி யோசிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய நல்ல எவ்ரி வீக் போகிறாராமே ப்ரெஸ் மீட்டு, என்னங்க பண்ணுறீங்க அப்படி, எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் வரோம், நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். அப்பப்போ கூப்பிட்டீங்கன்னா பேனர் மட்டும்தான் மாறி இருக்குன்றாங்க, மியூசிக்கும் மாறி இருக்கு. அதான்
அந்த அது அட்லீஸ்ட் நீங்கள் எப்படி இப்படி ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறதுனா சொல்லிக் கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க. இந்த வாட்ச் தான் பயங்கரமாக இருக்கு ரெட் கலரில். ஸோ எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு ஆள், என்ன மாதிரி படத்துக்கு வேணால் எப்படி வேணால் மியூசிக் போடக்கூடியவர். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மைக்கேல் மாஸ்டர் வந்து அவர் வந்து எனக்கு டூப் போட்டவர் ஜெயம்ல, அவ்வளோ பழைய ஆள் அவர். சூப்பர் மாஸ்டர் கிட்ட இருந்து அப்படி. ஸோ எனக்கு அந்த செவத்து மேலே சைக்கிள் ஓட்டதெல்லாம் பரவாயில்ல, பல வருஷம் ஆயிடுச்சு உண்மையை சொல்லிடலாம். பாதி அவர் தான் பண்ணார், மீதி தான் நான் பண்ணேன். ஸோ பயங்கரம் டெரர் மாஸ்டர் அவர் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பண்ணிடுவார், என்ன ரிஸ்கி ஷாட்டாக இருந்தாலும் பண்ணிடுவார். அதே மாதிரி ஹீரோக்கு அப்படிலாம் விட மாட்டார், சேஃப்டியாக இருந்தால் தான் பண்ண வைப்பார். அதே நேரத்தில் அவர் முதல்ல பண்ணி பார்த்து அதில் என்னென்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வைப்பார். எனக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி அவர் வந்து எனக்கு அடிபடாமல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம் மாதிரி அவர் பேராண்மையிலேருந்து இப்போ வரைக்கும். அது பெரிய உண்மையாக பெரிய வார்த்தை அது, நான் வந்து நம்ம மனசார சொல்கிறேன். அண்டு இது ஒரு ஒரு நடுக்கடலில் வந்து ஃப்ளோட்டிங் ஜெட்னு ஒன்று இருக்குது, அது மேலே நின்று சண்டை போடணும். அங்கே வந்து இறங்கி நின்று 3 நாள் அவர் அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தீங்க மாஸ்டர், பட் அது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்விம்மிங் ட்ரங்க்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அவர் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் அந்த உப்பு தண்ணியிலேருந்து தோலெல்லாம் பிஞ்சு வந்துருச்சு அவருக்கு. அது நான் அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக அது நமக்கு தெரியாது, அதுதான் உப்பு தண்ணி அது மட்டும் ஷுவர். அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் நினச்சிருந்தா அசிஸ்டன்ஸ் அமைச்சிருக்கலாம், அசிஸ்டன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்கள மட்டும் அமைச்சிருக்கலாம், ஆனால் அவரே இறங்கி நின்று எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த மனசு வந்து யாருக்கும் வராது. இதே மாதிரி இருங்க மாஸ்டர் ப்ளீஸ், தேங்க்யூ. நம்ம எடிட்டர் கணேஷர் வந்து பூலோகமும் அவர் தான் எடிட்டர். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி திரைக்கு பின்னால் வந்து இருந்துக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவர், கவலைப்படாதீங்க. ஒரு மாஸ்க் போட்ட ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வார். ரொம்ப தெளிவு இருக்கிற ஒரு எடிட்டர். நான் எடிட்டர் பையங்கிறதுனால நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், அவருடைய திறமையை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இது இவர் இவர் இல்லைன்னா கொஞ்சம் சில தப்பான விஷயங்கள்லாம் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு இந்த படத்தில், அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி இது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் பண்ணுறது வந்து ஒரு தனித்திறமை வேணும். அது அவர் தொழில் மேலே வச்சிருக்கிற ஒரு பக்தி. ஸோ அது பூலோகத்துலேயும் நான் பார்த்துருக்கேன், அகிலன்லையும் பார்த்துட்ருக்கேன். பிச்சுக்கிட்டு வாங்க சார், கலக்குங்க சார். அந்த இது வந்து தேங்க்ஸ் சொல்கிற இது மாதிரி ஆயிடுச்சு, பட் உண்மையாகவே மனசார தேங்க் பண்ணுறேன் எல்லாரையும், இந்த ஹோல் டீமை. ஹரிஷ் உத்தமன் இருக்காரு, ஹரிஷ் பேராடி இருக்காங்க, எல்லாரும் ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் இல்லைன்னா பாசிபிளே கிடையாது. வேறு யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம தம்பி ஷாம் இருக்கான், இவர் இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாரி, ஆர்ட் டைரக்டர் அவர் வந்து இந்த டீம் தான், அவங்கெல்லாம் ஒரே டீம், விஜய் அவர்கள். அது சில நேரத்தில் லைட்டாக அது செட் இருக்கும், கப்பலில் வந்து அந்த மாதிரி காமிச்சிருப்போம். அதெல்லாம் அவ்வளோ டஃப்பான ஒர்க், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இது சொல்லக்கூடாது, இது சஸ்பென்ஸ் மேட்ரு. ஒரு 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 எபிசோடு இருக்குது, அது வந்து டைம் வச்சு ஒரு எபிசோடு ஒன்று இருக்குது, வந்து கரெக்டாக அதை வந்து ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து இந்த ஹோல் டீம் இல்லைன்னா நடக்காது இந்த படம். ரொம்ப என்னை பற்றி நான் சொல்லணும்ல, எல்லாரும் பற்றி சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த படத்தில். நான் வந்து நல்லா நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், அண்டு இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அது உண்மை. இதெல்லாம் கதை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு பட்டது. ஏன்னா அந்த கேரக்டர் கிரே ஷேடுன்றதுனால நெகட்டிவ் பாசிட்டிவ்னா ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் அப்படின்னு. ஆனால் அந்த இன்டர்லிங்கிங் வே டுவர்ட்ஸ் இது, அந்த இன்டர்மீடியட் ஒரு ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது கிரேன்னு சொல்லி சொல்கிறது, அது ரொம்ப கஷ்டம். நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி, அது யாருக்கு நல்லவன் யாருக்கு கெட்டவன், ஸோ எதுக்கு நியாயம் எதுக்கு அநியாயம் இப்படின்லாம் ஒன்று சிலது இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் ப்ளே பண்ணுறது.
அதுக்குதான் அது கடைசி வரைக்கும் பார்க்கும் போது கூட இது எப்படின்னு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். அது கிளைமேக்ஸ் வரும்போது புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது புரிஞ்சுக்கிறது. அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணும் நீங்கள் இருக்கீங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நான் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு